ஷோ, ரெண்டு பேரும் போனுச்சுங்க, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். அப்படியே போனதுங்களை அப்படியே தலை முழுகிட்டு இருக்கிறத விட்டுப்பட்டு போகிறாங்க. ஏற்கனவே இதுங்க இப்படியெல்லாம் போகும்போது நான் ஓடி ஓடி போய் நின்னதுனால தான் என்னை அந்த அளவுக்கு பாடாப்படுத்தி எடுத்துச்சுங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எப்படி சூடுபட்டு திருந்தின மாதிரியே இதுங்களும் சூடுபட்டு ஒரு நாள் திருந்தோம். ஐயோ, இதுங்க வராமல் இருந்தால் சந்தோஷமே, வந்து தொலைஞ்சிட போதுங்களே. கடவுளே, வந்துடக்கூடாதுப்பா, நீ தான் பார்த்துக்கணும். ஆட்டோ சத்தம் கேக்குது, ஒருவேளை கூட்டிட்டு வந்துருட்டாங்களோ. ஆ சரியா, போயிட்டு வரேன். கிளவி வந்துருச்சு, மத்தவங்கள எங்க பின்னாடி வராங்க போல. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமானே எனக்கு தெரியல. என்னவா பாவண்டி, அவங்க இம்புட்டு தூரம் ஒருத்தரை பாடா படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருக்க, அவங்களுக்கு வந்தது நமக்கு வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. என்னைக்கு நல்லதை நினை, நல்லா இருப்ப. இப்படி அடுத்தவங்களுக்கு கெட்டதை நினைச்சேன்னு வச்சுக்க, வாழ்க்கை முழுக்க நீ இப்படியேதான் இருக்க போற. ஆமா, அதுங்களுக்கு நல்லது நினைச்சி நான் அலைஞ்சு திரிஞ்சு இதுங்களுக்கு கூடு கும்பிடு போட்டதுதான் மிச்சம். உன்னைய பொறுத்த வரைக்கும் பாசனா காசு பணம் இருக்கவங்க கிட்ட மட்டும்தானே வரும், இல்லாதவங்க கிட்ட வராது. எல்லாம் ஒரு காலம் மாறும். இன்னைக்கு காசு உங்ககிட்ட நிறைய கொளிச்சு கிடக்குன்னு சொல்லி நீ அவங்கள ஏளனமா பேசுற. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நீ கஷ்டப்பட போற, அன்னைக்கு அந்த வீட்டுல போய் நின்னுன்னு வச்சுக்க, நீ பண்ணினது உனக்கே திரும்பி வரும். ஒழுங்கா இருந்துக்க. ஆமா, சாப விட்டு சாப விட்டு தான் என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆனிச்சு. இப்ப எனக்கு சாப விட்டுறீங்களா? உங்க வாயில விழுந்து விழுந்தேதான் என் புள்ள வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இப்படியே இருக்கு. நல்ல வார்த்தையே வாயிலிருந்து வராது. நான் ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு புரியல. நானே இந்த உலகத்துல இல்லாம போனாலும் நீ அப்ப அனுபவிப்ப. ஐயோ, மாமியார் அப்பயே சொன்னிச்சு, ஒழுங்கா கேட்டு இருந்திருக்கணுமே, கேட்காம விட்டுட்டோமேன்னு. அன்னைக்கு பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. மணியும் பாரு, 7:30 to 8 ஆக போகுது. இன்ன வரைக்கும் இந்த ஆளு சாணி எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வரட்டும், மிதிக்கிற மிதிய மட்டும் பாரு. இந்த ஆளை நம்பி நானும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லாம் சாணியை வாங்காம விட்டுவிட்டேன். எல்லாரும் வாசம் வலிச்சிட்டேன், இப்ப சாணியே இல்லைன்றாங்க. என்ன பண்றது, பெரும் ரோதனையா இருக்குதே. தென்பாண்டி சீமையிலே தெரோடும் வீதி இல்லை, மான் போல வந்தவண்ணே யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ. அட, மனசாட்சி இல்லாத வெங்காயமே, இப்படியாடா பாடுவே? பெத்த தகப்பி நடக்க முடியாம நடந்துகிட்டு இருக்கேன், யார் அடிச்சாரவா? நீ போட்ட பொருள மாடுதாண்டா அடிச்சது. வளரு பிறையே தேயாதே, இனியும் அழுது தேம்பாதே. ஏண்டா நான் தேயறது தேம்பறது இருக்கட்டும், உங்க ஆத்தாவை கூப்பிடுற, சாணிய கூடுடா. ஆமாமாமாமாமா, சிங்கம் கணக்க சாணியில போனேன், இப்ப என்னையே ஆழ்ற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டானே படுபாதி பயல். வர்ற நேரத்தை பத்தியா ரெண்டு எங்கிட்ட போய் சுத்திட்டு வருதுங்கன்னு தெரியல. இன்னைக்கு அழுதா மனசு தாங்காதே. ஏண்டா நீ பாடு, பாட்டு பாடுற மாதிரி இருடா, எனக்கு ஒப்பாரு வைக்கிற மாதிரி இருக்குடா. தயவு செஞ்சு உன் பாட்டு நிறுத்துடா. ஏண்டா சாணி எல்ல போக உங்களுக்கு இம்புட்டு நேரமாடா, உங்க அப்பா எங்கடா? அம்மா அப்பா அங்க உட்கார்ந்து தரமா. அடி பாடுகத்தி, எப்படி பாடுச்ச? அடிக்காம உன்னை தூக்கி கொஞ்சுவாங்களா? சாணி எல்ல போனியா இல்ல சாணி தயாரிக்க போனியா? எம்புட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அத வாயால கேட்டுக்க கூடாதா? இப்படி கையால தான் கேட்பியா? மாடு சாணி அல்ல போன இடத்துல மாடு முட்டி வந்து கிடக்குறேன், ஏடி இப்படி பண்ணுன? அப்படி மாடு சாணி அல்லல. என்ன தலைவரே இப்படி சொல்றீங்க?
இந்த வீணா போன அந்த ராசா பையன் வேலைய சொல்லி ஒண்ணும் நடக்கல. இங்க பாருங்க தலைவரே, இந்த ஊருக்கு நீங்க தான் தலைவர், நீங்க தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பாக்கணும். அவங்களா தலைவர், எதுக்கு அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆத்தி, நான் அவனை எந்த குறையும் சொல்லலமா, போய் வேலையை பாரு. நீங்க ஒழுங்கா கவனிக்காம இருந்து போட்டு அவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. சிறு வண்டுக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கணும். நான் என்ன கனவா கண்டேன், கதிரே இல்ல, எனக்கு கையே இல்ல, வேலை செய்ய ஆளே இல்ல. அடிச்சு கண்ணாடியை கழுத்து. ஏண்டா உன்னை நம்பி தானட நான் ஊர் பக்கம் போனேன். என்னோட தோரணம் கட்டினதோட இருக்கு, ஒரு வேலையும் ஆகல, வாச வலிக்கல, கோலம் போடல, ஊர்பட்ட ஜோலி கிடக்குன்னு சொன்னேன்லடா. இந்த மைக் செட் எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. எங்கடா போன என்ன வரைக்கும்? உன்னை நம்பி விட்டுட்டு போனா இதுதான் வச்சிருப்பிய லட்சணம். ஏண்டா மனசாட்சி இல்லாம பேசுறனா? எங்கடா போய் ஊரை சுத்திட்டு வர, போட்டது போட்டபடியே கிடக்கு. நாளைக்கு காப்பு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல. சிறுபுள்ள வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்களை எல்லாம் நம்பினதே இதுடா, நானே பாத்துக்கிறேன்டா. எல்லாம் போங்கடா முதல்ல. தலைவரே தலைவரே, கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க. அடடே கதிர, நீயாயா உன்னைய கவனிக்கல பாரு. நீ இல்ல, இங்க பாரு, இந்த திருவிழா எந்த லட்சணத்துல நடக்குதுன்னு, இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்களை மதிச்சு எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்ன பாருப்பா, எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஏன் தலைவரே, ரெண்டு வாரமா இந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட வசூல் வாங்கறதுக்குள்ள போதும் போதுனாச்சு. ராத்திரியும் பகலுமா அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு வசூல் வாங்கி கொடுத்து இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. எங்க இப்ப கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு வந்தோம், அதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க? நீங்க திருவிழா நடத்துங்க, நடத்தமா போங்க, எங்களுக்கு அது ஒண்ணு தேவையே இல்ல. டேடே உங்களெல்லாம் யாரும் இதுங்க எல்லாம் பாருங்கன்ற சொல்லலடா, போங்கடா. டே சுண்டக்கா பசங்களா, நாங்க பாத்துப்போம்டா, போங்கடா. தலைவர் தலைவர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மாவா அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னைய ஒரு நாள் கூட கஷ்டப்பட விட்டது இல்ல தெரியுமா? எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அப்படியாப்பட்டவங்க இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு. இங்க பாருங்க, எல்லாம் ஒரு நாள் மாறும். எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டம் வரதான் செய்யும். அதுக்குன்னு சோர்ந்து உட்காந்துட்டா மட்டும் அதெல்லாம் அப்படியே போயிடுமா? போவுங்க. இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகலுன்னு ஒண்ணு வரும், அதே மாதிரி சோகம்னு ஒண்ணு இருந்தா சந்தோஷம்னு வரும். ஜூலி, உன் மடியில படுத்துக்குவா. இப்ப எதுக்கு அலறீங்க? நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்ல ஜூலி, ஒரு ஆனா நான் சொல்லணும், உனக்கு ஒரு கஷ்டம் போது நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா எனக்கு நீ சொல்ற. ஏங்க கணவன் மனைவினா என்னங்க, வாழ்க்கையில ஆளுக்கு சரிபாதிதான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் துணைக்கு நிக்கணும், எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க துணைக்கு நிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்படியாப்பட்ட ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இங்க பாருங்க, நானும் என்னோட வயசுல நிறைய பேத்த கஷ்டப்படுத்தி இருக்கேன்னா இல்லன்னு சொல்லல, ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்ப புரியுது, அப்ப புரியல, அவ்வளவுதான். சரியா? நான் எப்பயும் உங்க கூட இருக்கேன், நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு. அப்பாடா, ஒரு வழியா வாசல மொழுகி விட்டாச்சு சாமி, இப்பதான் நிம்மதியா இருக்குது. அப்படியே வாசலும் காஞ்சு போச்சு, அடிக்கிற வேலைக்கு தான் பட்டுப்பட்டா காயுதே. இந்த சீதாவை கூப்பிட்டு இப்பயே கோலத்தை போட சொல்லுவான். காலையில எந்திரிச்சு கோலத்தை போடுடினா படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டா. எந்திரிச்சோடனே குளிச்சு முடிச்சுன்னு கோயிலுக்கு போகணும், இந்த வேலைய பார்க்க முடியாது. சீதா, ஏ சீதா, ஜம்மா நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியம்மா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேம்மா, ஏமா உயிர் உயிர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஏறு வாச காஞ்சு போச்சுடி, கோலப்பொடி எடுத்துட்டு வந்து கோலத்தை போட்டு விடு. சோ அம்மா தூக்க வருதுமா, ஏமா அப்படி பாடா படுத்துற. எனக்கு கோலம் போட தெரிஞ்சா நானே கோலம்
போடாத. எனக்கு தெரிஞ்சா நான் போடுவேன் பத்து வீட்டுக்கு கோலம். எனக்கு தெரியாமத்தா வாங்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கோலப்படி எடுத்து வந்து கோலத்தை போட்டு விடு. அமுதா வாங்கக்கா. சாணி பவுடர் இருக்கா வாசல் முழுகிறதுக்கு? ஐயோ இல்லக்கா, இருந்ததெல்லாம் போட்டு வாசலை முழுகினேன். இல்லையே, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன். வேணா இந்த இதுல கூட தண்ணி இருக்கு, இதுல வேணா சாணியை கலந்து தெளிக்கிறீங்களா? நான் அதை கடை திறந்துருக்கும்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். இப்ப வேற கடையும் வேற திறக்கலையா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டுதான் இங்க ஓடி வந்தேன். இருந்தா குடிப்பியேன்னு கொஞ்ச நேரம் கத்தாம இரு. ஏதோ சொல்றேன் இங்க. நத்தம் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இது கதிரவங்களோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. விழா குழுவின் சார்பாக விழா கமிட்டி ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றது ஊர் பொதுமக்களுக்கு. நம் முத்துமாரியம்மன் கோவில் அலங்கார பணிகள் நடைபெற தாமதமாவதால் நம் ஊர் பொதுமக்கள் சற்று சிரமம் பார்க்காமல் கோவிலுக்கு வந்து தங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு விழா கமிட்டி தாழ்ந்த பணிவிடுவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்க போது இன்ன வரைக்கும் வேலையாகலையா? இவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு என்னத்த பண்றது? ஏமா நான் வேணா கோவிலுக்கு போயிட்டு என்னால முடிஞ்ச உதவிய பண்ணிட்டு வரட்டுமா? நீ ஒரு அணியும் புடுங்க வேணா. சமந்தி என்ன பண்றீங்க? பேரன் தூங்கல மாட்டேங்க சமந்தி. என்ன தெரியல, நைய நைய அழுதுகிட்டே இருக்கான். அதான் சூட சுத்தி வச்சா தூங்குவான்னு பார்த்தேன். சரி வெத்தலையும் வேற இல்ல, அதான் சரி சூடத்தை மட்டும் பத்த வச்சுக்கோ வச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க சமந்தி. இல்ல என்னமோ மைக்கு செட்ல என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, என்னன்னு தெரியல. நான் வேற அங்க உள்ள இருந்தனால கேட்கல. என்ன சமந்தி சொன்னாங்க? கோவில்ல வேலை செய்ய ஆள் இல்லையாமா, அதனால எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் போகணும் சமந்தி. ஓ அப்படிங்களா, சரி சமந்தி. போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். சரிங்க சமந்தி, போகும்போது கூப்பிடுறங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.